செடியில் பூக்கிறதையும் செடியில் காய்க்கிறதையும் சேர்த்து வைக்கிறாரு. ஆவாரம் பூ, அவரக்காய் சாம்பார். இந்த பூவை மட்டும் பறித்து பறித்து வரும் வாயில் சாப்பிட்டிங்கன்னா அப்படியே உடம்பு மூஞ்சி கிஞ்செல்லாம் ஷைனிங்காக இருக்கும். உடம்புல உள்ள வியாதிகள் எல்லாம் குணமாயிடும். எந்த நோய் நொடியும் வராது. நம்ம வீட்டில் வைக்கிறதோட டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. வித்தியாசமான டேஸ்ட் தான். சூப்பராக 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 கையில ஊத்து விடுனா பழம் கொட்டிக்க மாட்டியா? பழம் கொட்டுக்க கொடுப்போம். பார்த்தா என்ன ஆடுறீங்க? என்ன பழம்? என்னடா திரும்பி இந்த கொட்டா தம்பி சாப்பிடலாமா? அந்த கையில இருந்து ஒருவேளை மயக்கம் கேட்க வந்துருச்சுன்னா அப்பனா அப்படி நினைக்கிறவங்க சாப்பிட தெரியாதா? சேகரன் அமாவாசையில பிறந்தாரு. அவரு திருடனாக்கா யாருமே கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. புது ஐடியா வருது. அமாவாசையில பிறந்தா அமாவாசையில பிறந்த திருடங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. திருட்டுலயும் பயங்கரமா இருப்பாங்க. அதுல சேர்த்து இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேதநாடு டூ நெய்வேலி லைனில் இருக்கிறோம். தொப்பையாங்குளம்ன்ற கிராமத்துக்கு பக்கத்தில் காட்டுக்குள்ளே இருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஆவாரம்பூ பறிக்க போகிறோம். சிறப்பான முறையில் ஒரு சாம்பார் வைக்கிறோம். அவர் சொன்னது தப்புங்க. சேந்தநாடும் தாண்டு தான் இருக்குது, நெய்வேலியும் தாண்டு தான் இருக்குது. ஆனால் இருக்கிறது வந்து பண்ருட்டி ரூட்டில் இருக்கும். சேந்தநாடு டூ பண்ருட்டி. சமையல் ஏதோ தப்பாக சொல்கிறாரு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாருங்க. இதான் ஆவாரம்பூ. இன்னைக்கு ஆவாரம்பூ பறிக்கிறோம். அசத்தலான ஒரு டிஷ் பண்றோம். இதுல சமைக்கலாமா? சமைக்கலாம், பச்சையா சாப்பிடலாம், சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாம். என்னடா ஆட்டு கூட விட்டு வச்சுக்க மாட்டோம். உடம்புக்கு நல்லது மாண்டி. தினமும் ஒரு 40 நாளைக்கு காலையில் ஒரு பாத்ரூம் போகக்குள்ள அப்படியே இந்த பூவை மட்டும் பறித்து பறித்து வரும் வாயில் சாப்பிட்டிங்கன்னா அப்படியே உடம்பு மூஞ்சி கிஞ்செல்லாம் ஷைனிங்காக இருக்கும். உடம்புல உள்ள வியாதிகள் எல்லாம் குணமாயிடும். எந்த நோய் நொடியும் வராது. இதை நான் டெய்லியும் ஃபாலோ பண்ணிருக்கிறேன். அதனால தான் அவர் தொண்டை இவ்வளோ அழகாக இருக்குது. இல்லை இல்லை, அது வந்து மாற்று தண்ணி குடிச்சதுனால தொண்டை கட்டிக்கிச்சு. மாற்று தண்ணி சாம்பாரில் போடுறதுனால சுவை எப்படி இருக்குங்க? இப்போ சேகரனை சொன்ன மாதிரி இவ்வளோ உள்ள மருத்துவ குணம் நம்மளுக்கு மொத்தமாக கிடைக்கும்ண்ணா. இப்போ எப்படி கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் போட்டால் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குதோ, அந்த ஆவாரம்பூ போட்டோம்னா அதோட சுவையும் கிடைக்கும், மருத்துவ குணமும் கிடைக்கும். இன்றைக்கி ஒரு 160 பேருக்கு முதியோர் இல்லத்தில் தட்டப்படலான்னு விருந்து வைக்கிறோம். எந்த ஏரியானா? ஜருகனி. சருகனி. சருகனியா? தேவகோட்டை பக்கம். தேவகோட்டை பக்கம். சிறப்பான உணவு எதுக்காக கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, திரு ஏ ஆனந்தராஜ் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவுக்காக இந்த சாப்பாடு கொடுக்குறாங்க. என்றும் நீங்க நினைவுடன் உணவு கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேத்திகள் ஆர் ரிஸ்டினா அபிகேல் மற்றும் ஏ ரியான்சியா ரதிகுணம் மற்றும் குடும்பத்தார் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து விருந்து கொடுக்குறாங்கண்ணா. அதுவும் சைவ விருந்து கொடுக்குறாங்க. அதுவும் மத்தியான வேலையில் சுட சுட கொண்டு போயிட்டு காய்கறி போட்ட பிரியாணி, காலிஃப்ளவர் குருமா, மீல் மேக்கர் 65, தயிர் பச்சடி, கேசரி, வாழைப்பழம் இதெல்லாம் கொண்டு போய் சிறப்பாக கொடுக்க போகிறோம்ண்ணா. அவங்களுடைய ஆத்மா சார்ந்தேடணும் என்று இன்னைக்கு பசியாரும் மக்கள் சார்பாகவும் அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் கற்றது கஜான குடும்பத்தின் சார்பாகவும் பிரார்த்திக்கிறோம். காத்தலாம் எந்த லெவலில் இருக்குண்ணே? அருமை அருமை அருமை. உருளைக்கிழங்கு காய்கள்லாம் எப்படி இருக்கு பார்த்தியா? பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. மீன் வைக்கிறானே சிறப்பான மீன் வைக்கிறேன். காலிஃப்ளவர் குருமா வாசனை எப்படி வருமா? சூப்பராக வருதுங்க. மரத்தில் தான் படுத்துருச்சு போட்டிருக்க. ஆவாரம்பூவு 6-7 நாளா நீ போகும் பாதையில் காத்திருந்தேன். ஆவாரம்பூ ஒண்ணு நாரோடு வாடுதுன்னு காதோரம் வந்ததான் சேதி பாடுனா. இந்த பூ வந்து இன்னைக்கு சாம்பார் வைக்க போறோம்னா, இப்ப இந்த தழை இருக்கு இல்லையா, இந்த தழை வந்துட்டு சரியான மருத்துவம் இருக்குண்ணா. தலையை அரைச்சி தலையில தேய்ச்சிக்குவாங்க பாண்டி. உடம்பு குளிர்ச்சி முடி கருப்பா வரும்பாங்க. தலையில தேய்க்க அப்பையான நீங்க மட்டும் டை அடிக்கிறீங்க. அவங்க ஊர்ல கிடைக்குது இல்லைன்னா எதை பார்த்தாலும் தலையில தேய்க்க எள்ளி சங்காயத்தை போட்டு குளிச்சது தானே? அது களிமண்ணை போட்டா குளிச்சு என்ன திறமை? மெயினா அந்த தழையில மாடு வந்துட்டு கட்டுத்தருவில் கட்டணும்னா படுக்கு புண்ணுன்னு சொல்லுவாங்க. மாட்டுக்கு குழி குழியா படுக்கும்போது புண்ணு வரும். அந்த புண்ணுக்கு வந்து இந்த தழையை பறிச்சுட்டு வந்து காய வச்சு அதை நல்லா பவுடர் ஆக்கிட்டு அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வச்சாங்கன்னாக்கா அந்த புண்ணு சரியாயிடும். இன்னும் அப்படியே கேவரு கட்டு திங்கிற மாதிரி இருக்கு பாண்டியா. அது வெறும் வயிற்றுல சாப்பிடணும். அப்போ நாங்கள் என்ன காலைல 2 டீ ஒரு 2 வடையை உள்ள தட்டு வந்துருக்கேன். பொருள் பேச்சு தானே நடக்குது வாங்கிட்டா சார்ண்ணா, வேலை நடக்க மாட்டேங்குதுண்ணா. சூப்பராக கிடைக்குதுண்ணா. 3 பேர் 3 பக்கம் போயிருக்காங்கண்ணா. 3 பேர் 3 பக்கம்? ஆமாங்கண்ணா. நேற்று பச்சது பத்தலையா? அதெல்லாம் பத்தலைங்கண்ணா. ஏன்னா ஆவாரம்பூ தான் அதிகமாக சேர்க்கணும். அதனால் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் பறிச்சுட்டே இருங்க, இதோட சேர்த்து அவரைக்காவும் சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரைக்காய் போய் வேறு வாங்கிட்டு வந்துட்டார். அதனால் ஆவாரம்பூ பறிக்க நான் இப்படி போகிறேன். அழகு மாமா அப்படி போயிருக்காரு. சேகருங்க சுடுகாட்டுக்கு போயிருக்காரு. எனக்கு சுடுகாட்டுக்கு? ஆமாண்ணா, இந்த இதுக்கு பின்னாடி தான் கடியில் சுடுகாடு. எரிக்கிற இடத்துக்கு போயிருக்காரா புதைக்கிற இடத்துக்கு போயிருக்காரண்ணா? புதைக்கிற இடத்துக்கு போயிருக்காரு, அப்புறமா எரிக்கிற இடத்துக்கு வருவார். ஆமாண்ணா, அடுப்பு எரிக்கிறவர் தானே வருவார். ஓ அதுக்காக இதில் மஞ்சள் கலர்லேயே பூச்சி இருக்கும்ண்ணா. பூச்சியா? ஆ, நூல் பூச்சியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியே இருக்கும். இதெல்லாம் நம்ம எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். இன்னும் போல வேலையெல்லாம் பிடிச்சிருச்சா? ஆ முடிஞ்சு, சிறப்பாக முடிஞ்சு. வாங்க சென்ட்ரான் அந்த படிச்சிருப்பா உயரம் செம்மையாக இருக்குது. எதாவது ஐடியா பண்ண ஒன்றால் முடியலன்னா ஒரு ஆள் கூப்பிடுவா. இங்கேயா இருக்காங்க கூப்பிட போகிறோம். இந்த படுத்துருக்காருல்ல அவர், இப்போ ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறாரு, இப்போலாம் வரமாட்டார். இந்த இடத்துல இருந்து பறிச்சு சாப்பிடலாம். சுற்றி புதைச்சி வச்சிருக்காங்கண்ணா. புதைச்சதுல விதைச்சதை பறிச்சாதான் நல்லா இருக்கும். இந்த பக்கம் வர்றதுக்கு பயப்பட்டு சாங்கோ வரலண்ணா, அந்த பக்கம் ஓடுறாங்க. தேர்ச்சி எம்எம் ஓடுறாங்க. நீ என்ன வந்து தைரியமாக பறிச்சுட்டு இருக்க. இன்னைக்கு மனுஷனாக இருக்கும், நாளைக்கு பேய் ஆகும், நாளைக்கு பேயா இருக்கும், நாலு நாளைக்கு மனுஷன் ஆகும், நாலு மறுநாள் பூ ஆயிடுவாங்களா? பூ ஆயிடுவா, ஆவாரம் பூ ஆயிடுவாங்களா? ஆமாம். என்ன இடம் பார்த்து வச்சு வரீங்களா? இடம் பார்த்து இருக்கட்டும். அவர் பாரு தனியாலாம் வந்து நின்று பூ பறிக்கிறாரு. நீங்கள் பயப்படுறீங்க இளவட்ட பசு. ஆ அது பொண்ணு மேலே சொறி வச்சிருப்பாங்களா, அதை போய் பறிச்சுன்னு வராரு. பூரா பறிச்சு வச்சிருக்கோம் பாரு. சரி அது மட்டும் இல்ல, என்ன இடம் அவருக்கு செலக்ஷன் பண்ணிட்டீங்களா? வேற சுடுகாடு, நான் பர்மிஷன் வாங்கணும். பொண்ணு மேலே சொறி தானே டேஸ்டாக இருக்கும். இடம் எப்படி எழுதி வச்சுட்டு வந்துருக்கீங்களா? குச்சி விட்டு வந்துருக்கீங்களா? பேர் போட்டு வச்சிருக்கோம். பேர் போட்டீங்களா? இவ்வளோ பறிச்சிங்க. இது நாங்கள் பறிச்சது, அவர் எங்கே பறிச்சாரு? போட பார்த்தீங்கன்னா இந்த பையன் பறிச்சு எடுத்துட்டு வந்து போட்டான் மாத்திரம். நாங்க பறிச்சது கேமரால தம்பி போலாம் போங்க. தம்பி பிள்ளை பறிச்சுக்காங்க மட்டுக்குள்ள பூந்து காட்டுலயும் மேட்டுலயும் பையன் அலைஞ்சிருக்கான். இரா தம்பி, ஆவாரம்பூ அவரைக்காய் சாம்பார் இன்னைக்கு பலபந்தமா கொடுக்குறோம். சத்து மேல சத்து யாத்திரம் உனக்கு இன்னைக்கு. சுடுகாட்டு சாம்பாரா? அந்த தெங்கரையில காத்து கிடந்த ஆவாரம்பூ போல ஏசமச்சா ஏண்டா வரல 6 மணிக்கு மேல. நெல்லு வயலில ஓடி வந்து கொல்லப்புறத்துல தாண்டி வந்து கொள்ளையடிச்சா ஏ மனச. நான் தங்கரையில காத்து கிடந்த ஆவாரம்பூ போல ஏசமச்சா ஏண்டா வரல 6 மணிக்கு மேல. சாம்பார் இந்த லொக்கேஷன் வைக்கிறோமாண்ணா? ஆமாம். ஓகேண்ணா போலண்ணா. கண்டிப்பா செடியில் பூக்கிறதையும் செடியில் காய்க்கிறதையும் சேர்த்து வைக்கிறாரு. அதாவது வந்துட்டு ஆவாரம் பூ அவரைக்காய் சாம்பார் சும்மா கம கம்மன்னு இன்னைக்கு வெளுத்து கட்ட போகிறோம். ஓகே மாஸ்டர் வைக்க போகிறாரு. அதுக்கு தேவையான பொருளில் வந்துட்டு இது 3 வராது. அது ஏன் வைக்கலன்னா அப்போல்லாம் கேட்கக்கூடாது. இப்போ பார்த்துங்க என்னென்ன பொருள் அது. பாசி பருப்புனா துவரம் பருப்பு, பூண்டு இது 3ஐயும் போட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம்னா வேக வைக்க போகிறோம். இப்போயே வேக வச்சிடறோம். ஆமாம், இப்போயே குழைய வேக வைக்கிறோம். அப்புறமா அவரைக்காவும் பூவும் வரும். இது 3 ஏன் வராதுன்னா தேவையான பொருளா. பொதுவாக சாம்பார்னாவே இது 3ஐயும் மறக்க மாட்டாங்கண்ணா. சாம்பாரே இது வைக்க வச்சாதான் என்ன பண்ணுவாங்க. சாம்பாரே வைக்காதவங்க நம்ம வீடியோவை பார்த்துக்க வேண்டியதான். ஓகே போடுங்க. போட்டோம் தண்ணி ஊற்றுறோண்ணா, மினரல் வாட்டர் ஊற்றுறோண்ணா. கடலை கொள்ளைக்கு வந்துட்டு மினரல் வாட்டர் எடுத்துருவீங்களா? நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்து வந்துருக்கோண்ணா. மோட்டர் போர் தண்ணியாக குடிக்கலாங்க. அது கொஞ்சம் குடிக்கிற தண்ணி இருந்தது ஊற்றுறோம்னு ஊற்றுறோம். என்ன பண்ணுறீங்க? கழுவிட்டு இருக்கேன். ஓ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் கழுவு. ஒரே டைமில் முடிஞ்சிடும்ல, க்ளீனாக கழுவிடலாம். 3 பொருளையும் 3 தடவை 3 பாத்திரத்தில் போட்டு கழுவ முடியாதுண்ணா. அது வெள்ளை பொருளில் போட்டு கழுவுங்களா? ஆமாம், எல்லாத்தையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி கழுவி ஊற்ற வேண்டியதான். என்ன சுடுகாட்டு பூ எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. இதில் தான் இன்றைக்கி சாம்பார் வைக்கிறோம். எவாவன் ஆவியாக போகிறான், எவாவன் பாவியாக போகிறான், எல்லாம் இன்றைக்கி பார்த்துடலாம். இதான சுவை அதிகமாக இருக்குன்றது. பின்ன வெறும் இதழ் மட்டும் எடுத்துக்கிறோம்ண்ணா. ஆமாம் பண்ணி இதை பறித்து கீழே போட்ட மாதிரி இந்த மாதிரி இலையை மட்டும் பறிச்சிக்கிறோம். இப்போ பார்க்குறக்கு அப்படியே ரோஜா பூ இதழ் மாதிரி. ரோஜா பூ இதழே தான். அந்த இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்படி பறிக்கிற மாண்டி இந்த மலர்களை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதழ்கள் இதழ்கள் இதை அவாய்ட் பண்ணிடுறோம். இதை இதில் போட்டுடுறோம். பருப்பு நல்லா குழவி வந்துச்சு பாண்டு. பருப்பு மாற்றிக்கிட்டு இதில் வந்து ஆவாரம்பூ சாம்பார் வைக்கிறோம். இந்த சட்டியில் கழுவிட்டு பாண்டே ஏன்னா சுடுகாட்டு ஆவாரம்பூ அவரைக்காய் குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்குறோம். வாங்க சுடுகாடு தானே? ஆமாம், சுடுகாட்டு ஆவாரம்பூ அவரைக்காய் சாம்பார் பறிச்சது அப்புறம் சுடுகாடு தானே. அப்போ அங்கே புனையை எரிக்கும் போது விறகு இருந்திருக்கலாம், அதையும் சேர்த்து எடுத்து வந்துருக்கலாம்ல. இடம் இல்லை வண்டியில் இருந்தால் பொறிக்க அள்ளி வச்சுட்டு இருப்பான். மஞ்சள் தூள், கடுகு கலப்பு, வெந்தயம், கல் உப்பு, தக்காளி, தனி மிளகாத்தூள், சாம்பார் தூள், கருவேப்பிலை, செக்கெண்ணெய், கடலெண்ணெய், மல்லித்தூள், கொத்தமல்லி தழை, பெருங்காயத்தூள், பட்டை மிளகாய், சின்ன வெங்காயம், அவரைக்காய், புளி. இது கூட வந்து பருப்பு வேக வச்சாச்சு, ஆவாரம்பூ ரெடி ஆஞ்சி வச்சிருக்கிறோம். வாங்க போய் பருப்பு குழம்பு சட்டையும் கழுவி வச்சிருக்கிறோம். போகலாம். இவ்வளோ ரெடி பண்ணி அடுப்பு ரெடி பண்ணாமல் இருக்கீங்க. அடுப்பு அங்காட்ட ரெடி பண்ணிடும். ஏன் நல்லா இருக்கு சார் இடிக்கிறீங்க? மொட்டை சேவரு. மொட்டை சேவரா? கல் வேணும் அடுப்புக்கு. செங்கல் எடுக்கிறீங்க? அடுப்பா துவைக்க போகிறேன். பாடுனீங்க ஏதோ பாட்டு ஆத்தங்கிற பாட்டு பாடுங்க. ஆவாரம்பூ குழம்பு வைக்கிறோம் இல்லையா, அதுக்காக பாடுங்க. அந்த ஆத்தங்கரையில ஓரத்தில் நான் காத்து கடந்தேன். அடுத்த லைன்ல அப்புறட்டா கட் பண்ண அதே இடத்துல சுத்தாத. ஆமா, ஆவாரம்பூ குழம்புக்கு அடுப்பு பற்ற வைக்கிறோம். வாங்க ஆவாரம்பூ சாப்பாடு வைக்கிறோம், சாப்பிட்டு போகலாம். கூட நம்ம கோயில தான் செக்கெண்ணெய், நல்லெண்ணெய் 100 கிராம் ஊத்துறோண்ணா. எள்ளெண்ணெயா? ஆமாண்ணா. அண்ணா தேவனப்பூர்ல கடலெண்ணெய் சொன்னாரு, டப்பாக்குள்ள இருந்து மஞ்சளா தெரியுது. காலையில நம்ம அங்கிருந்து வந்தோங்களா எம்ம வீட்டுல இருந்து வரும்போது அவங்க அண்ணி என்ன பண்ணாங்க, ஒரு தட்டு ஃபுல்லா வேர்கடலை கொடுத்தாங்க அவிச்சது. அதை உரிச்சு சாப்பிட்டே வருவோம். அந்த கடலை மைண்ட்லயே இருக்காரு. அது பாரு பாட்டில் இருக்குது, எப்படி தெரியுது கடலை என்ன மாதிரி தெரியுதா? நான் ஊத்துறேன் பாருங்க. எல்லாம் காஞ்சி விட்டது, கடுகு கலப்பு போட்டுக்கிறோம். வெந்தயம், வெந்தயம் கொஞ்சமா தானே சேர்க்கணும். பட்டை மிளகாய், போடு 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 போடு. கருவேப்பிலை, 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 சின்ன வெங்காயம், இதுலயே அவரைக்காய் சேர்த்துறோண்ணா. எண்ணெயில வேகும் போது அவரைக்காயோட டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு 6 பேருக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூனுக்கு கம்மியா வெந்தயம், ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் 200 கிராம்ண்ணா அவ்வளவும் சேர்த்துருவேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு கால் கிலோ அவரைக்காய். அவரைக்காய் வந்து விருப்பப்படுறவங்க அவரைக்காய் சேர்த்துக்கலாம்ண்ணா, விருப்பம் படாதவங்க வெறும் ஆவாரம்பூவே சமைச்சு சாப்பிடலாம். தக்காளி, சின்ன தக்காளி 6 தக்காளி, நாட்டு தக்காளி, பொடி தக்காளி. மஞ்சள் பொடி ஒரு சீட்டுக்கு 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூன். தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். போதுமானு கேட்குறது. நம்ம இதுலேயே வந்து சாம்பார் தூள் சேர்க்குறோண்ணா. அதை தெரியாமல் தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாம்பார் தூள் காரம் இருக்கும். நம்ம தனி மிளகாய் தூளும் போட்டு சாம்பார் தூளும் அதிகமாக அந்த வாசனைக்காக சேர்க்கும் போது காரம் அதிகமாகிடும். அதுக்காக தான் மிளகாத்தூள் கம்மி பண்ணிட்டு சாம்பார் தூள் அதிகப்படுத்திக்கணும். தனியாத்தூள் 1 ஸ்பூன். கல் போட்டுப்பா போட்டு, ஒரு டப்பா வேணாம், தேவையான அளவு போட்டுக்கிறோம். அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிற மாட்டே, தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்கும் போது தான் சாம்பார் தூள் சேர்க்கணும். நாங்கள் சாம்பார் தூள் 25 கிராம்ண்ணா போட்டு இந்த மாதிரி கொதிக்கும் போது போட்டால் தான் சாம்பார் வாசனையாக இருக்கும். தண்ணி ஊற்றணும், திரும்ப பருப்பை கழுவி தண்ணி ஊற்றும் போது தண்ணி அதிகமாயிடும். அதனால இதுலயே கொஞ்ச நேரம் ஆன பின்னாடி பருப்பு ஊற்ற போறோம்னா, அது இல்லாம புளி தண்ணி வேற ஊற்றுவோம். அதனால இப்பவே தண்ணி ஊத்தாம எல்லாம் முடிச்ச பின்னாடி தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நல்லா கொதிக்கும் போது துவரம் பருப்பு, சிறு பருப்பு, பூண்டுண்ணா பூண்டுங்கண்ணா பூண்டு வேக வச்சு இல்லையா போட்டு சுட்ட முன்னாடி சுடுறியாண்ணா? ஆமாம் மேண்டே, தண்ணி கழுவுன்னு தண்ணி ஊற்றிக்கிறோம். பருப்பு தண்ணிண்ணா. இப்போ சாம்பார் வைக்கும் போது ரசம் வைப்போம் இல்லைங்களா, அப்போ இந்த தண்ணியை வந்து தண்ணிக்கு பதிலாக சேர்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு ரசம் டேஸ்ட் வந்துடும். புளி தண்ணியும் மல்லி பெருங்காயத்தூள் போட்ட பின்னாடி தான் இன்னையோட ஸ்பெஷல் ஆவாரம்பூ சேர்க்க போகிறோண்ணா. கட்டாசி தான் ஆவாரம்பூ. ஆவாரம்பூ போகிறதுக்கு முன்னே பருப்பு கருப்புலாம் ஏற்றி அருமையாக பண்ணியாச்சு. அப்படியே கொதிக்க விட்டு ஆவாரம்பூ போட்டு இறக்கி சாப்பிட்றோம். புளி பெருங்காயத்தூள் இன்னும் போடணும்ண்ணா. பேப்பர் மாரி தான் இருக்கும் ஆவாரம்பூ, சும்மா போட்ட உடனே வெந்துடும். ஆவாரம்பூ அலசுறீங்களா? இந்த பறக்காமல் இருக்கிறதுக்காக. அப்போ அலச மாட்டீங்க, அப்புறம் ஊற்றி அலசிக்கிறோம். இப்போதைக்கு பறக்காமல் இருக்கும். என்னண்ணா சுட்ட மல்லாட்டி சுட்டாச்சு. சூடாக இருக்கும் சார். என்ன வேலை பண்ணுறதா இவன்? நான் என்ன வேலை பார்க்குறேன் பாருங்க, அவர் என்ன வேலை பார்க்குறாரு பாருங்க. நான் குழம்புக்குன்றேங்க. அவர் கடலை போட்டுட்டு இருக்காரு. நாட்டுக்குள்ளே போனால் அவர் கடலை போடுவார், காட்டுக்குள்ளே வந்து அவர் கடலை போடுவார். ஓகே, சாப்பிட்றாமா? ம், சூப்பராக இருக்கும். அடுத்த புளி கரைசல்ண்ணா, பெருங்காய தூள்ண்ணா, சார்னு குச்ச பொருள். வண்டியவே வாசனையை மாற்றிடுறாரு. மல்லித்தல்ண்ணா, இறுதியாக என்ன அவரம்பு சார்னா ஆத்தங்கரை சுடுகாட்டு அவரம்பு. சரிண்ணா, கம கமன்னு வாசனை வருது, செம்மையா வந்துச்சு. இயற்கையாவே இந்த வாசனை வந்திருக்கா இல்ல பறிச்ச இடம் அப்படியான்னு தெரியல. பறிச்ச இடம் அப்படி. சாப்பிட்டு பாத்துருவோம். சூப்பரா இறக்கலாமா? ஓகேண்ணா, குழம்பு இறக்கி மாற்றிக்கிறோம். வாசனை எப்படி வருது அப்பா, ரொம்ப காலத்தில் இருக்கு. அவரக்காவும் ஆவாரம்பூ சாம்பாரும் செம்மையாக இருக்குது. வாங்க சாப்பிட்டு போய் வேலை பார்க்கலாம் வாங்க. ஆ சரி, நான் வண்டி ஓட்டு வரேன் தெரியுமா, டிராக்டர் ஓட்டு வரோம் தெரியுமா இல்லையா? தெரியாதுங்களா? இப்போ பார்க்க போகிறீங்க. ஒரே ஒரு டைம் வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கிட்ட நம்ம வண்டி ஓட்டினார், அந்த நண்டு வறுக்கும் போது. யார் இல்லாத இடத்துல ஓட்டுவார் இல்லண்ணா, ஆளை இருக்கும்போது ஓட்டல. இப்போ யாருமே இல்லை, அதான் ஓட்ட சொல்கிறோம். நான் ஓட்டுறீங்களா? இந்த மாதிரிலாம் கலாய்க்கிறாங்களே, உழவு ஓட்டம் இல்லை, டிராக்டர் ஓட்டலாம் போகுது. டிராக்டர் ஓட்டினாலும் உழவு ஓட்டுறதாங்க. சரி, நீ இந்த கலப்பை மேலே தூக்கிட்டு ஓட்டு. எம்எம், நீங்கள் சாப்பிட்றீங்களா? அண்ணா, நம்ம தமிழ்நாட்டுக்கே சாப்பாடு கொடுக்குறாங்கண்ணா. ஆமாம், அவங்களுக்கு முதல்ல கொடுக்கும், அப்புறம் நம்ம சாப்பிடணுண்ணா. நீங்களும் தானே? நானும் ஒரு ஆளு. நீ என்ன கோமாளி? தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்கிற ஆசிரமம் ரோட்டோரத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நான் தானே சமைக்கிறேன். அந்த மாதிரி நீனு ஒரு ஆள் எதுவும் விவசாயத்துல சாப்பிட்றது இல்லையா? சேர்னாக்கே சோறு கிடையாதா? சாப்பிட்டா நம்ம சாப்பிட்ட மாதிரி பாண்டி. கண்டிப்பா குழம்பு தரத்தால அருமையான சாம்பார் வச்சிருக்கோம், சாப்பிடுங்க. ஆவாரம் பூவும் அவரக்காய் சாம்பாரம் சும்மா எப்படி இருக்குதுன்னு சொல்றீங்க இப்ப சாப்பிட்டு பார்த்துட்டு விவசாய மக்களே. சூப்பரா 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 இல்ல பிணைஞ்சுக்கிட்டு இருக்கும் போது சொல்ற அப்படியா? விவசாயிகளாம் ஒழிச்சு ஒழிச்சு மண்டே மைதான மாதிரி வச்சு. சாம்பார் எப்படின்னா இருக்கு? நம்ம வீட்டில் வைக்கிறதோட டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு. சில இதெல்லாம் ஆவாரம்பூ வந்து அது வந்து மூலிகை பொருள் தான், அது நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? சூப்பரா இருக்கு. காலை வரை மண்ணை பொண்ணாக்கும் இளங்குடி மக்களே, சாப்பாடு எப்படி இருக்கு சொல்லுங்கள்? சாப்பாடு அருமையா இருக்குது. நீங்க உழைச்சு கொடுக்குறீங்க, நாங்க சாப்பாடு ஆக்கி கொடுக்குறோம். சுவை எப்படின்னா இருக்கு? சாம்பார் டேஸ்ட் இருக்குங்களா? அது சாம்பார்ல இருந்து ஏதாவது வித்தியாசமா இருக்கு தெரியுதுங்களா? சாம்பார் அந்த ஆவாரம்பூ போட்டு வச்சுது, அந்த அவரக்காவும் போட்டு அருமையா இருக்குது. என்ன சாங்க எப்படி இருக்கு? வித்தியாசமான டேஸ்ட் தான். நீ சொன்னா நாங்க நம்ப மாட்டோம். இல்ல, அவன் சமைச்சது நானே உண்மையா சொல்றேன்னா, அந்த ஆவாரம்பூ படும்போது சிறு லைட்டாக அந்த கசப்பு இருக்க மாதிரி இருக்குண்ணா. அந்த பூ கசுக்கு லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்குண்ணா. ஆனால் அந்த நம்ம அந்த புளியெல்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா, மற்ற பொருளெல்லாம் சேரும்போது அந்த புளிப்பு லைட்டாக கசப்பு காரம் உப்பு அந்த மாதிரி எல்லா வகையான சுவையும் வந்து சாம்பாரில் இருக்குண்ணா. சாம்பார் நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்களா? சாப்பாடு இருக்குது வாங்கி. அப்போ இல்லை சார், ஆவாரம்பூ போட்டனால சாம்பார் ஏதாவது சுவை மாறுதான்னு பார்த்தேன். இல்லை, நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. ஆவாரம்பூ போட்டு சூப்பராக பாருங்க. வேலையை வழிச்சு அடிச்சுட்டாரு. இது எங்க எங்க பறிச்சு ஆவாரம்பூ தெரியுமா? சொல்லுமா? சுடுகாட்டுல சுடுகாட்டுல பறிச்சு தெரியாது. நம்ம பார்க்காத சுடுகாடா இல்ல? சாப்பாடு எப்படி மாமா இருக்கா? சாப்பிட்றதுக்கு வாசி கட்டி கொடுத்துட்டு போயிருந்தோம். பார்த்துருப்பீங்க ஆவாரம்பூ சாம்பார் அருமையா வச்சு இங்கே வந்து வயலில் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிற விவசாயிகளுக்கு சிறப்பான முறையில் தடுப்புள்ள சாப்பாடு போட்டோம். சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதேமாரி அழகான இடங்கள் அருமையான சமையல்லாம் பார்க்கணுன்னா எங்கள் கட்டுறது கையோட சேனலில் பாருங்கள். புது புது சமையல்லாம் கற்றுக்கணுன்னா எங்கள் கேக்கப்பு ட்ராவல்ஸை போய் பாருங்கள். ஆக மொத்தம் 2 சேனலுமே மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கட்டது கையில Facebook பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அண்ணா சாப்பாடு வேணுமா? என்னடா கொண்டு வந்திருக்கேன் பார்க்கலாமா? வெஜிடபிள் பிரியாணி, மீல் மேக்கர் 65, கேசரி, வாழைப்பழம், காலிஃப்ளவர் குருமா, தயிர் பச்சடி, இந்த மத்திய வேலைக்காக நண்பகல் வேலைக்காக நாங்கள் மேம்பாடுகின்றோம் போற்றுகின்றோம். இன்றைய தினத்திலும் எங்களுக்காக எங்களிடம் உள்ள முதியோர்கள் படுக்கை நோயாளிகள் அனைவருக்காகவும் தங்களுடைய பகிர்வை பங்களிப்பை பகிர்ந்து கொடுக்க வந்திருக்கும் இந்த யூடியூப் சேனல் இவர்களை ஆசீர்வதித்தள்ளும். இன்றைக்கு ஆனந்தராஜ் என்பவரின் இறந்த 2ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக இவர்கள் செய்த இந்த தர்மத்தை நீ நினைக்கூர்ந்து அவருடைய சின்ன சின்ன குற்ற குறைகளை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு நித்திய இலைப்பாற்றியை நீர் கொடுத்துள்ளோம். இவர்கள் நினைவாக இவர்களால் பயன்பெற்றவர்களுக்காக இன்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவருடைய குடும்பத்தார் மற்றும் இவருடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் ஆகிய அனைவரையும் இடம் ஒப்படைக்கின்றோம். அவருடைய பிரிவால் வருந்தும் ஒவ்வொருவரையும் இடம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் இடத்தை ஆண்டவரே நீரே நிரப்புவீராக. அவருக்கு பதிலாக இவர்களை நினைத்து வருந்தக்கூடிய இவருடைய குடும்ப உறுப்பினர்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் நீர் அவர்கள் அருகில் இருந்து அவருக்கு பதிலாக அவர் செய்ய வேண்டிய நன்மைகள் உதவிகள் பணிகள் எல்லாவற்றையும் நீர் கவனித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே உம்மிடம் நாங்கள் இந்த ஜபத்தை சமர்ப்பிக்கின்றோம். சிறப்பாக இந்த உணவை எங்களுக்கு இவர் நினைவாக கொடுக்க வந்திருக்கும் இந்த கற்றது கைமணளவு என்ற யூனிட்டை நீர் ஆசீர்வதித்துள்ளோம். இவர்கள் செய்யும் பணிகளை ஆசீர்வதித்துள்ளோம். இவருடைய பணி நாளெங்கும் நாடெங்கும் பல்வேறு விதமான மக்களுக்கு சென்றடைய ஆண்டவரே நீர் அருள் கூர்ந்தருளும். முடிவில்லாத உலை அவர்கள் மேல் ஒளிவதாக. முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிவதாக. தந்தை மகள் தூய் ஆவியானவரின் பெயராலே. ஆனந்தராஜ் அவங்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்குங்களா? ஆனந்தராஜ் அவங்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக தூத்துக்குடியிலேருந்து அவங்க குடும்பம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்களா? நாங்கள் அப்புறமா சாப்பிடுவோம். நீங்கள் சாப்பிட்ட பின்னாடி நாங்கள் சாப்பிடுவோம். ஆனந்தராஜ் அப்படின்னு அவங்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. நல்லா டேஸ்டியாக வெரைட்டியாக பண்ணியிருக்கீங்க. நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்குப்பா. சரி, நன்றிங்கம்மா. நல்லா இருக்குங்களா பட்டி? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கா பட்டி? பட்டி நல்லா இருக்கா? சாப்பாடு நல்லா இருக்குங்களா? சாப்பாடு நன்றி. சாப்பாடு நல்லா இருக்கு. அவர் நிச்சய நிலையிலே ஆத்மா சாந்தி நல்லா இருப்பா. அது குடும்பம். நன்றிங்க ஐயா. நல்லா இருப்பா. நன்றிங்க ஐயா. ஆத்மா நல்லா ஆத்மா நல்லா தெய்வமா எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. நன்றிங்க ஐயா. ஏன் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சாப்பாடு நல்லா இருக்குங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடு முதியோர் இல்லத்துக்கு சிறப்பான முறையில் கரெக்டான டைமுக்கு தடப்புள்ளான சாப்பாடு கொடுத்தாச்சு. இந்த முதியோர்கள்லாம் பசி ஆகிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா திரு ஆனந்தராஜ் அவர்களின் 2ஆம் வருட நினைவு நாளுக்காக என்றும் மறவாத குடும்பத்தினர் மற்றும் பேத்திகள் ஆர் ரிஸ்டினா அபிகேல் மற்றும் ஏ ரியான்சியா ரதிகுணம் மற்றும் குடும்பத்தார் தூத்துக்குடியிலிருந்து இந்த விருந்து கொடுத்துருக்குறாங்க. ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையணும் என்று முதியோர்கள் சார்பாகவும் அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் கட்டது கையாளும் குடும்பத்தின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்கள் சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டது கையாளும் சேனலையும் கேட்கப்பட்ட ட்ராவல் சேனலையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.